ஹாய் யுவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அமுத்திடுங்க. ஹாய் யுவர்ஸ், இது உங்கள் மேக்ஸ் டெக் சேனல். வாங்க, இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 10th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் ஆல்ரெடி லாஸ்ட் டே நம்ம வீடியோ போட்டோம். கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃபா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. என்ன அந்த கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, 10th பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்ததுனால ஸ்டேட் போர்டுக்கு 15 மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கோரிக்கை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க கோரிக்கை வைத்தாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து அரசு பரிசீலனை செய்யும், சரிங்களா? அவங்களோட கோரிக்கை என்னன்னா, இந்த கோரிக்கையை எடுத்துக்கிட்டு நீங்க பரிசீலனை செய்து 15 மார்க்கு 10th மாணவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் அவங்க கோரிக்கையா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன். இதுதான் 10th பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர். இதுல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4.8 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டம் வரைக, வட்டத்தின் மேல் ஏதேனும் ஒரு புள்ளியை குறிக்க, தொடுகோடு நான் தேற்றத்தை பயன்படுத்தி அப்புள்ளி வழியே தொடுகோடு வரைக. இந்த கொஸ்டினை வந்து ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாடல் அதாவது இந்த டைப்ல, அதாவது தொடுகோடு வரைக டேஞ்சன்ட் லைன் அது எப்பயுமே வர்றது உண்டுதான், ஆனா இந்த மாடல் சம்மு வந்து இதுக்கு முன்னாடி எந்த பப்ளிக் எக்ஸாமுமே எடுக்கல, ஏன் இந்த மாடல் டைப்பை இந்த முறை மட்டும் எடுத்தீங்க, இதுதான் அவங்க வச்சிருக்க கோரிக்கை. அதனால அதுக்கும் மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 31வது கணக்கு, சரிங்களா? இந்த கணக்கு இதுக்கும் மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்தது 32, 5² + 7² + 9² + 39² என்ற தொடரின் கூடுதலை காண்க. அதாவது இப்ப இதுக்கு வந்து இந்த கணக்குக்கும் அவங்க வந்து மார்க் கேட்டிருக்காங்க, இந்த கணக்குக்கும் மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்தது 32, 32 சொல்லிட்டேன், இந்த கணக்கு மார்க் கேட்டிருக்காங்க. 33 கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 5 மார்க் எல்லாத்துக்குமே வந்து அவங்க மார்க் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. அதனாலதான் இந்த ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 4வது உறுப்பு 2/3 மற்றும் அதன் 7வது உறுப்பு 16/81 எனில் அப்பெருக்கு தொடர் வரிசையை காண்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் உங்களுக்கு கூட இதெல்லாம் போட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க. எந்த சம்மாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போடுறேன், ஈஸியாக எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். அடுத்தது இந்த சம்முக்கு வந்து மார்க் கேட்டிருக்காங்க 33. அடுத்தது 34 கேட்டிருக்காங்க. x² + 2a + bx + 2a² + b² = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மெய்யெண்கள் அல்ல என காட்டுக. இதுக்கும் மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 35, x⁴ + 3x³ + 5x² + 26x + 56 மற்றும் x⁴ + 2x³ - 4x² - x + 28 ஆகியவற்றின் மீப்பேவா x² + 5x + 7 எனில் அவற்றின் மீப்பேவாவையும் காண்க. இது அந்த கொஸ்டின். இதுக்கும் மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 36, இது மேட்ரிக்ஸ் அணிகள், இதுக்கும் மார்க் கேட்டிருக்காங்க. இந்த சம்மு இதுக்கும் மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்தது 37, என்ன வரிசலா வருதுன்னு பாக்காதீங்க. அவங்க வந்து ஏன்னா இதுல என்ன அர்த்தம்னு கேட்டா, எல்லா சம்முமே கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஒரு சில கணக்குகள் நடுவுல விட்டுருக்காங்க, அது எதுன்னு சொல்றேன். ஆனா இதுக்கு மார்க் கேட்டிருக்காங்க 37. ஏ வந்து 4,0, பி வந்து 0,6 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளி சி மற்றும் ஓ என்பது ஆதி எனில், சி ஆனது முக்கோணம்
ஓஏபி இன் உச்சிகளிலிருந்து சம தொலைவில் அமையும் என காட்டுக. இதுக்கும் மார்க் கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது 38 கேட்டிருக்காங்க, முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசிகளின் மேல் அமைந்த புள்ளிகள் முறையே டி மற்றும் இ என்க. மேலும் டிஇ பெர்பெண்டிகுலர் பிசி, ஏபி ஈக்குவல் டு 3AD மற்றும் முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் நாற்கரம் டிபிசியின் பரப்பளவை காண்க. இதான் சம்மு. இந்த சம்முக்கும் கேட்டிருக்காங்க, மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்தது 39, ஒரு சிறுவன் 30 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்திற்கு எதிரே குறிப்பிட்ட தூரத்தில் நிற்கிறான். அவனுடைய கிடைநிலை பார்வை கோடு தரைமட்டத்திலிருந்து 1.5 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அவன் கட்டடத்தை நோக்கி நடந்து செல்லும் போது அக்கட்டடத்தின் உச்சியில் ஏற்ற கோணம் 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரியாக உயர்கிறது. அவன் கட்டடத்தை நோக்கி நடந்து சென்ற தூரத்தை காண்க. இந்த சம்முக்கும் மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்தது 40, 120 சென்டிமீட்டர் நீளமும் 84 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு சாலையை சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு விளையாட்டு திடல் சமப்படுத்தப்படுகின்றது. விளையாட்டு திடலை சமப்படுத்த இவ்வுருளை 500 முழு சுற்றுகள் சுழல வேண்டும். விளையாட்டு திடலை சமப்படுத்த 1 சதுர மீட்டருக்கு 75 பைசா வீதம் திடலை சமப்படுத்த ஆகும் செலவை காண்க. பையுடைய மதிப்பு 22/7 என்க. இந்த சம்முக்கும் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது 41, ஒரு புள்ளி விவர தொகுப்பில் சம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 35, என் ஈக்குவல் டு 5, சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 9 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 82 எனில் சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் ஆகியவற்றை காண்க. இந்த சமுக்கு மதிப்பெண் கேட்டிருக்காங்க. ஆனால் 42 வந்து அதுக்கு கேட்கல, ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு அந்த சம் கேட்கல. இது ஒன்று தான் அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு, இந்த சமுக்கு கேட்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா 43 கேட்டிருக்காங்க, இன்னொரு சம்மா அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு, அதுக்கும் கேட்கல, சொல்கிறேன். 6,7, 2, -9 மற்றும் -4,1 ஆகியன ஒரு முக்கோணத்தின் முனைகள் எனில் அம்முக்கோணத்தின் நடுகோடுகளின் சாய்வுகளை காண்க. இந்த சமுக மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்தது 44, ஒரு உள்ளீடற்ற உருளை வடிவ குழாயின் நீளம் 40 சென்டிமீட்டர், அதன் உள் மற்றும் வெளி ஆரங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் மற்றும் 12 சென்டிமீட்டர். அவ்வுள்ளீடற்ற உருளை குழாய் உருக்கப்பட்டு 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள திண்ம நேர்வட்ட உருளையாக மாற்றும் போது கிடைக்கும் புதிய உருளையின் ஆரத்தை காண்க. இந்த க்வெஸ்சனுக்கு மார்க் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த 45 அவங்க கேட்கல. ஏன் கேட்டால் இந்த 45 ஈஸியாக இருந்திருக்கு. இந்த 2 கொஸ்டின் தான் இந்த 5 மார்க்கில் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கு. அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறது, எல்லாருலையுமே விட கொஞ்சம் பேர் வந்து எப்பயுமே ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க, அவங்கள பற்றி பேசலை சரிங்களா. ஏன் கேட்டால் அவங்களால ஒரு 75 மார்க் வரைக்கும் எடுக்க முடியும் தான். இப்போ பின்தங்கப்பட்ட மாணவர்களுடைய நிலைமை என்ன, இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர் எடுத்தா, அதனால தான் இவங்க எல்லாருமே இந்த கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அடுத்தது அதாவது இந்த 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன கோரிக்கையாக வச்சுருக்காங்கன்னா, எதிர்பார்க்கப்பட்ட கேள்விகள் வரவில்லை. இதுதான் அவங்களுடைய இது, எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது பிள்ளைங்களுக்கு இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம நடத்தினாலும் இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொல்லுவோம் பின்தங்கப்பட்ட மாணவர்களுக்கு. அந்த மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட கேள்விகள் எதுவுமே வரலை, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து கண்டிப்பாக அதாவது என்ன சொல்கிறதுன்னா, சில குழந்தைகள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த மன உளைச்சல்லையே எக்ஸாமுக்கு போகும்போது என்ன சொல்லி அனுப்பாங்கன்னா, எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவான், எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சில குழந்தைகள் வந்து மன உளைச்சல் காரணமாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, கல்வி அமைச்சர் வந்து கொஞ்சம் கருணை அடிப்படையில்
குழந்தைங்க அட்டன் பண்ணியிருந்தாலும் அட்டன் பண்ணாட்டினாலும் எல்லா குழந்தைகளுக்குமே மேக்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 15 மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டும் என பெற்றோர் வழியாக எல்லாருமே கேட்டுக்கிறோம். அதுதான் வந்து அவங்களுடைய எல்லாருடைய கோரிக்கையுமா இருக்கு. ஏன்னா அவங்களோட மன உளைச்சல், இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து மன உளைச்சல்ல இருந்ததுனால அட்டன் பண்ணவங்களுக்கு தான் மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணாம எல்லாருக்குமே கொடுக்கணும். உங்களுடைய விருப்பங்களை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் எல்லாருக்குமே இந்த நியூஸ் போகும். தேங்க்யூ.